வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். போர் குற்றங்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷவும் கோட்டபாய ராஜபக்ஷவும் நேரடி பொறுப்புடையவர்கள். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிப்பு. இலங்கையில் இறுதி போரில் இடம்பெற்ற ஏராளமான போர்க்குற்றங்களுக்கு அப்போதைய ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷவும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரான கோட்டபாய ராஜபக்ஷவும் நேரடி பொறுப்புடையவர்கள். எனவே இலங்கையின் மனித உரிமை மீறல்களை உலகம் புறக்கணித்து நடக்காது என்பதை ராஜபக்ச அரசுக்கு நிரூபிக்கும் வகையில் ஐநா மனித உரிமைகள் சபையில் இம்முறை நிறைவேற்றப்படும் தீர்மானம் அமைய வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பிறந்த காயங்கள் மற்றும் பெருகி வரும் பேராபத்துகள் கடுமையான துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறுதலை தடுக்கும் இலங்கை என்ற தலைப்பில் ஐக்கிய அமெரிக்கா நியூயோர்க்கை தலைமையாக கொண்டு இயங்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் 93 பக்கங்களை கொண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையை வழங்கும் விதமாக ஐநாவின் தீர்மானம் அமைய வேண்டும். ஐநா மனித உரிமைகள் சபை அமர்வில் இலங்கையில் நடைபெற்ற சர்வதேச குற்றங்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் வகையிலும் தற்போது நடைபெற்று வரும் துஷ்பிரயோகங்களை கண்டிக்கும் வகையிலும் குறித்த தீர்மானம் அமைய வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் இறுதி போரின் போது பொதுமக்களை பாதுகாக்கும் ஐநாவின் நெறிமுறை சார்ந்த தோல்வி அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்கள் மீதான கண்மூடித்தனமான தாக்குதல்கள், கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் உட்பட ஏராளமான போர்க்குற்றங்களுக்கு அப்போதைய ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரான கோட்டபாய ராஜபக்சவும் நேரடி பொறுப்புடையவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளதோடு இலங்கை மீது இம்முறை கடுமையான தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற தவறுவது உலகெங்கிலும் உள்ள அநியாயக்காரர்களுக்கு மோசமான செய்தியை கொண்டு செல்லும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐநாவின் நடவடிக்கைகளில் வெளிப்படை வேண்டும். மொஹான் பீரிஸ் வேண்டுகோள். ஐக்கிய நாடுகள் அமைப்பால் எடுக்கப்படுகின்ற அனைத்து நடவடிக்கைகளும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என கோரியுள்ள ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியான மொஹான் பீரிஸ் அனைத்து உறுப்பு நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துமாறும் அவற்றின் விருப்பங்களை பிரதிபலிக்குமாறும் கோரியுள்ளார். பூகோள சமூகத்தை சூழவுள்ள வெவ்வேறான கலாச்சாரங்களுக்கு மேலும் பூகோள ரீதியில் பல்வகைப்பட்ட ஐக்கிய நாடுகளின் பணியாள் தொகுதியொன்றின் தேவை உள்ளது என ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையின் 75வது அமர்வில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதேவேளை பயங்கரவாதத்துக்கான பொதுவான விரிவாக்கம் ஒன்றுக்கு இணங்க ஐக்கிய நாடுகள் தவறியுள்ளதாக கவலை வெளியிட்டுள்ள பீரிஸ் சர்வதேச பயங்கரவாதத்துக்கு எதிராக முழுமையானதொரு தீர்மானம் ஒன்றை எடுப்பதில் முன்னேற்றம் குறைவாக காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். நினைவு தூபி முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியாகவே அமைக்கப்படும். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவிப்பு. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தினுள் அமைக்கப்பட்டு வரும் நினைவு தூபி முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியாகவே அமைக்கப்படும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் உறுதிபட தெரிவித்துள்ளது. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி என்னும் பெயரில் முன்னறிந்த அமைப்பிலேயே தூபி மீள கட்டப்படும் என மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இதை விடுத்து அமைதி தூபி என்னும் பெயரிலோ அல்லது வேறு வடிவங்களிலோ தூபியை அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தினுள் இருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி சட்டவிரோதமானது என கூறி கடந்த 8ஆம் திகதி அது துணைவேந்தரால் இடித்தளிக்கப்பட்டது. இதன் பின்னர் மாணவர்களின் தொடர் போராட்டங்களால் தூபிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பேரவை கூட்டத்தில் தூபி விவகாரத்தில் நடைபெற்ற விடயங்களை விழா வாரியாக குறிப்பிட்டு துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராஜா அறிக்கை சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அமைக்கப்படவுள்ள தூபியினை அமைதி தூபி என்னும் பெயரில் அமைக்க பேரவை அனுமதி அளித்துள்ள நிலையில் மாணவர் ஒன்றியம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ் மொழிக்கு இடமில்லை, சிங்களத்தில் மாத்திரமே தேசிய கீதம் பாடப்படும். சுதந்திர தின நிகழ்வில் தனி சிங்களத்தில் மட்டுமே தேசிய கீதம் இசைக்கப்படும் என இலங்கை அரசு அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற செய்தியாளர்களுடனான சந்திப்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரட்ன இன்று இதனை தெரிவித்தார். தேசிய கீதம் இசைக்கப்படுவது ஜனாதிபதி சுதந்திர தின வைபவத்தில் கலந்து கொள்ளும் வேளையில் தேசிய கொடியை ஏற்றும் பொழுது தேசிய கீதம் இசைக்கப்படும் என்றும் சிங்கள மொழியில் மாத்திரமே தேசிய கீதம் இடம்பெறும் எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த காலம் முதல் தேசிய கொடி தொடர்பில் உள்ள குறைபாடுகள் குறித்து பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த குறைபாடுகள் இம்முறை நீக்கப்பட்டுள்ளதா என்று ஊடகவியலாளர் ஒருவர் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் எழுப்பிய கேள்விக்கு
செயலாளர் பதிலளிக்கையில் தற்பொழுது உள்ள தேசிய கொடியில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் சிங்கத்தின் உருவத்தில் உள்ள குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய இதனை வடிவமைப்பாளர்களுடனும் அரசாங்க அதிகாரிகளுடனும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். கிழக்கு முனைய விவகாரம் தொடர்பாக இந்தியா வெளியிட்ட விசேட அறிக்கை. 2019 மே மாதம் இலங்கை, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் ஏற்படுத்தி கொண்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பிரகாரம் இலங்கை செயல்படும் என எதிர்பார்ப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்தில் வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் தலைமை அது தொடர்பில் அறிவித்திருந்ததாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடன் இணைந்து இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கையின் அமைச்சரவை 3 மாதங்களுக்கு முன்னர் தீர்மானித்திருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட அனைத்து தரப்பினரும் ஏற்கனவே ஏற்படுத்திக் கொண்டுள்ள இணக்கப்பாட்டின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் கிழக்கு முனையம் முழுமையாக துறைமுக அதிகார சபையின் கீழ் பராமரிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே மேற்கண்ட அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முதல் 4 நாட்கள் கரி நாள் உண்ணாவிரதம், அடையாள உண்ணாவிரத போராட்டத்துக்கு அழைப்பு. சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அத்தினத்தை கரி நாளாகவும் கருப்பு பட்டி அணிந்து அனுஷ்டிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்திற்கும் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கரிநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் இன்று முதல் 6ஆம் தேதி வரையிலும் 4 நாட்களுக்கு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளது அலுவலகத்தில் நேற்று நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் பகிரங்க அழைப்பு விடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இணைப்பாளர் கதிர்காமநாதன் கோகிலவாணி தெரிவிக்கையில், இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கும் வகையில் கருப்பு பட்டி அணிந்து 2ஆம் தேதி தொடக்கம் 6ஆம் தேதி வரை அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாளை 3ஆம் தேதியும் மறுநாள் 4ஆம் தேதியும் வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் உணவு தவிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் என தெரிவித்த அவர், இந்த போராட்டத்தில் பங்கேற்குமாறு வர்த்தக சங்கங்கள், முச்சக்கர வண்டி சங்க உறுப்பினர்கள், பஸ் உரிமையாளர் சங்க உறுப்பினர்கள், தமிழ் உறவுகள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். விவசாயிகளின் டிராக்டர் பேரணியில் ஏற்பட்ட வன்முறை, இதுவரையில் 44 வழக்குகள் பதிவு. விவசாயிகளின் உழவு இயந்திர பேரணி வன்முறை தொடர்பாக இதுவரை 44 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் கடந்த 2 மாதங்களாக போராடி வந்த விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் குடியரசு தினத்தன்று டெல்லியில் மாபெரும் உழவு இயந்திர பேரணியை நடத்தினர். இதன்போது விவசாயிகளின் ஒரு பிரிவினர் போலீசார் அனுமதி அளித்த நேரத்திற்கு முன்னரே அனுமதிக்காத வீதிகளின் வழியாக பேரணியை நடத்தினர். இதனால் பல இடங்களில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். ஆனால் போலீசாரின் எதிர்ப்பை மீறியும் கான்கிரீட் இரும்பு தடுப்பு வேலிகளை உழவு இயந்திரங்கள் மூலம் உடைத்துக் கொண்டும் அவர்கள் முன்னேறினர். போலீசாரின் கட்டுப்பாடுகளை மீறி சென்றதால் போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் விவசாயிகளின் பேரணியை கலைக்க முற்பட்டனர். இதில் இருதரப்பை சேர்ந்த பலர் காயமடைந்தனர். டெல்லியில் நடந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து வீடியோ ஆதாரங்களை கைப்பற்றிய டெல்லி போலீசார் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து கைது செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிகளின் உழவு இயந்திர பேரணி வன்முறை தொடர்பாக இதுவரை 44 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி போலீஸ் அதிகாரி சிங்கால் கூறியுள்ளார். டெல்லியில் இணையதள சேவை முடக்கம் நீடிப்பு. டெல்லியின் சிங்கூ, காசிபூர், திக்வி ஆகிய எல்லைகளில் இன்று இரவு வரை இணையதள சேவை முடக்கம் நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியில் பல்வேறு எல்லைகளில் 2 மாதங்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடி வருகின்றனர். குடியரசு தினமான கடந்த 26ஆம் தேதி டெல்லியில் விவசாயிகள் நடாத்திய டிராக்டர் பேரணியின் போது வன்முறை உண்டானது.
இதனால் நிலவிய பதற்றமான சூழல் மற்றும் அசம்பாவிதங்களை தடுக்கும் நடவடிக்கையாக தற்காலிகமாக டெல்லியில் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் இணையதள சேவை முடக்கம் டெல்லியில் இன்று இரவு வரை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்ந்து உலக செய்திகள். இங்கிலாந்தில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா பாதிப்பு 82 நாடுகளில் பரவல். உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. இங்கிலாந்தில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா பாதிப்புகள் 82 நாடுகளில் பரவியுள்ளன என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இங்கிலாந்து நாட்டில் கடந்த 2020 ஆண்டு டிசம்பரில் புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸானது கண்டறியப்பட்டது. இதனால் இந்தியா உட்பட பல சர்வதேச நாடுகள் அந்நாடுகளுடனான தங்களது விமான போக்குவரத்து சேவைக்கு தற்காலிக தடை விதித்தன. இந்த புதிய வகை உருமாறிய கொரோனாவானது எளிதில் பரவும் தன்மை கொண்டது என கண்டறியப்பட்டது. இதனால் இங்கிலாந்தில் சமூக இடைவெளி பின்பற்றுதல், முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட விதிமுறைகள் மீண்டும் கடுமையாக பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பின் சுகாதார அவசர கால திட்டத்திற்கான தொழில்நுட்ப தலைவர் மரியா வான் ஹெர்கோவ் ஆலோசனை கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். அவர் பேசும் பொழுது இங்கிலாந்து நாட்டில் முதன்முறையாக அடையாளம் காணப்பட்ட உருமாறிய வகையைச் சேர்ந்த கொரோனா பாதிப்பு 82 நாடுகளில் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளது என்றும், தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட மற்றும் ஒரு வகை கொரோனா பாதிப்பு 39 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது என்றும், இதேபோன்று பிரேசில் நாட்டிலிருந்து கண்டறியப்பட்ட கொரோனா பாதிப்பு 9 நாடுகளில் பரவியுள்ளது எனவும் கூறியுள்ளார். மியான்மரில் ஓராண்டுக்கு நெருக்கடி நிலை பிரகடனம். சட்டத்தின் ஆட்சிக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என உலக நாடுகள் கோரிக்கை. மியான்மர் நாட்டில் ஆங்சான் சூச்சி உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஓராண்டிற்கு நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருப்பதாக ராணுவம் அறிவித்துள்ளது. நாட்டை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ள ராணுவம் ஓராண்டிற்கு இது நீடிக்கும் என தெரிவித்துள்ளது. இதனிடையே மியான்மரில் ராணுவ புரட்சி குறித்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. மியான்மர் ராணுவம் சட்டத்தின் ஆட்சிக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என இந்த நாடுகள் கேட்டுக் கொண்டுள்ளன. இந்த நிலையில் தளபதி மின் ஆங் ஹலேங்கிடம் அதிகாரத்தை ஒப்படைப்பதாக மியான்மர் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து தலைநகரான நேபியூட்டோ மற்றும் முக்கிய நகரமான யாங்கூனின் தெருக்களில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மியான்மர் நாடாளுமன்றத்தின் கீழவை கூட இருந்தது. ஆனால் தற்போது அந்நாட்டு ராணுவம் தலையிட்டு அக்கூட்டத்தை ஒத்திவைக்க அழைப்பு விடுத்திருக்கின்றது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.